உங்களுக்கு பல் சொத்தை வராமல் தடுக்கிறது எப்படின்னு தெரியணுமா? உங்கள் குழந்தைங்க நிறைய ஸ்வீட்ஸு சாக்லேட் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு பல் சொத்தை வராமல் தடுக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நான் உங்கள் பல் மருத்துவர் டாக்டர் வித்யாசாகர் பேசுகிறேன். நம்ம பல் சொத்தை வராமல் தடுக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான டெக்னிக்கை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உணவுப் பொருட்கள் பற்களின் மேல் பகுதியிலேயோ பற்களுக்கு நடுவில் உள்ள இடைப்பகுதியிலேயோ அதிகப்படியான நேரம் தங்கியிருந்தால் தான் பல் சொத்தை வர ஆரம்பிக்கும். நம்ம எல்லாத்துக்கும் பல்லுடைய மேல் பரப்பு பார்த்தோம்னா ஒரே சமமாக இருக்காது, மேடும் பள்ளமுமாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழி வந்து ரொம்ப ஆழமாக இருக்காது, ஒரு சிலருக்கு வந்து அந்த குழி நல்லா ஆழமாக இருக்கும், ஒரு சிலருக்கு அந்த பற்களுக்கு நடுவில் இருக்கிற குழிகள் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் குறுகியதாகவும் கீழே போக போக பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பற்களுக்கு நடுவில் குழி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அதிகமாக சொத்தை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம சாப்பிட்றோம், பற்களுக்கு மேல் பகுதியில் உணவுப் பொருட்கள் தங்கிருச்சு அப்படின்னா நம்ம நார்மலாக ப்ரஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பற்களுக்குள்ளே இருக்க ஆழமாக இருக்கிற குழிகளில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நம்மளால் ப்ரஷ்ஷை வச்சு நல்லா கிளீன் பண்ண முடியாது. ஒரு சின்ன சின்ன உணவுப் பொருட்கள் அந்த குழியிலேயே தங்கி இருக்கும். அப்படி அந்த குழியிலேயே தங்கி இருந்துச்சுன்னா அது கூடிய விரைவில் சொத்தையாக மாற ஆரம்பிக்கும். அந்த சாப்பாட்டை கிளீன் பண்ணுறதுக்கு நம்ம டூத்பிக்கையோ இல்லை வந்து பின்னூசியோ வச்சு கிளீன் பண்ணோம்னா பற்கள்லாம் அந்த இடத்துல அந்த ஓட்டை பெருசாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரி, இந்த இடத்துல சொத்தை வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? பிட் அண்ட் ஃபிஷர் சீலண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் டென்டிஸ்ட்கிட்ட வந்தீங்க அப்படின்னா அந்த குழிகளை வந்து சுத்தமாக கிளீன் பண்ணிவிட்டு அந்த குழிகளுக்குள்ள பற்களை எதையும் ஓட்ட போடாமல், பற்களில் எந்த விதமான டேமேஜும் பண்ணாமல் ஓட்ட போடாமல் அந்த குழிகளை மட்டும் நல்ல முறையில் கிளீன் பண்ணிவிட்டு அந்த குழிகளுக்குள்ளே ஒரு மருந்து வச்சு ஃபில் பண்ணுவோம். சரிங்களா, அந்த மருந்து வச்சு ஃபில் பண்ணும்போது அதுக்கு மேலே ஒரு லைட் ஒன்று வைப்போம். அந்த லைட் வச்சோன்னா அந்த குழிகளுக்கு உள்ளே இருக்கிற மருந்து கெட்டியாயிடும். அப்புறம் உங்களுக்கு அந்த இடத்துல சாப்பாடு தங்காது, உங்களால் சுலபமாக ப்ரஷ் பண்ணி க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம். அந்த உள்ளே வைக்கக்கூடிய மருந்து வந்து ரெண்டு விதத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஒன்று, அந்த உள்ளே இருக்கிற குழிகளை அடைச்சிறதுனால நமக்கு அந்த இடத்துல சாப்பாடு தங்காது, நம்ம நல்லா ப்ரஷ் பண்ணிக்கலாம். இரண்டாவது, நம்ம அந்த அடைக்கக்கூடிய மெட்டீரியல்லேருந்து ஃப்ளூரைட்னு ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகும். அந்த ஃப்ளூரைடுங்கிற கெமிக்கல் என்ன பண்ணுன்னா அந்த பற்களை கெட்டியாக்கி கொடுக்கும். அப்போது ரெண்டு விதத்தில் இந்த பிட் அண்ட் ஃபிஷர் சீலண்ட் வந்து நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த பிட் அண்ட் ஃபிஷர் சீலண்ட் போடுறதுனால பற்களுக்கு மேல் பகுதியில் சாப்பாடு தங்குறத தடுக்கலாம். அப்போ சொத்தை ஆகிறதுக்கான வாய்ப்பை வந்து பெரும்பாலான சதவீதம் நம்மளால் குறைக்கிறக்க முடியும். சரி, இது யாருக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு பண்ணலாம். ஏன்னா அவங்க நிறையா சாக்லேட் சாப்பிடுவாங்க, ஸ்வீட் சாப்பிடுவாங்க, அந்த இடத்துல பற்களில் வந்து சாப்பாடு தங்கிக்கும், சரியான முறையில் ப்ரஷ் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு பண்ணி விட்டோம்னா சிறு வயதில் ஆகக்கூடிய சொத்தையை வந்து நம்ம 100% தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, பெரியவங்களுக்கு பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன குழிகள் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம். சரி, அடுத்தது இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகப்படியாக ஒரு 400 ரூபாயிலிருந்து 500 ரூபாய்க்குள்ளே தான் ஆகும். மேக்ஸிமம் நான் இவ்வளோ தான் ஆகும். இந்த பிட் அண்ட் ஃபிஷர் சீலன் போடுறதுனால பல் சொத்தை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பல்லை காப்பாற்றிக்க முடியும். வருமுன் காப்போம். நன்றி, வணக்கம்.